சென்ற வாரம் காணிக்கை பற்றி நாங்கள் பேசிக்கும் நிறைவு செய்தோம். இந்த காணிக்கை என்பது அவர்கள் கொடுக்கின்ற பொருள்கள், பண்டங்கள். இப்போ முக்கியமான நாட்களில் தீபாவளி, தைப்பொங்கல், சித்திரை பொங்கல்கெல்லாம் உடுப்பலே வாங்கி கொண்டே கொடுப்பார். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு மாதமும் அங்கே படிக்கிற மாணவர்கள் பூரண நாளிலும் பருவ நாளிலும் அமாவாசை நாளிலும் அவருக்கு ஏதாவது காணிக்கை கொடுப்பார். இது நீண்ட காலமாக இந்த திண்ணப்பள்ளி மரபிலே இருந்தது. பின்னர் இந்த திண்ணப்பள்ளி மரபிலே வந்த காணிக்கை மரபு இன்றும் இருக்குது. எப்படி இருக்குன்னதாங்கள், இந்த திண்ணப்பள்ளி மரபு காணிக்கையாக கொடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் நிறுவனமயப்பட்ட கல்வி வந்து அச்சியந்திரம் வந்து புத்தகங்கள் அச்சிடத் தொடங்க இந்த காணிக்கை மரபு மாறி வருகிறது. எப்படி மாறுதென்றால், தாங்கள் எழுதுகிற புத்தகத்தை தன்னுடைய குருவானவருக்கு படிப்பித்தவருக்கு சமர்ப்பணம் செய்தல், காணிக்கை செய்தல். இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு அறிஞர்கள் சிவை தாமோதரம் பிள்ளை முருகேச பண்டிதருக்கு சமர்ப்பணம் செய்தார் தன்னுடைய பதிப்புகள். ஒவ்வொரு தரையும் எடுத்தால் தங்களுக்கு யார் யாரிடம் தாங்கள் கல்வி கற்றோமோ அந்த கல்வி கற்றவர்களுக்கிடம் கல்வி கற்றவர்களுக்கு நூல்களை சமர்ப்பணம் செய்வார்கள். அது ஒரு என்ன, இப்பொழுது ஆசிரியரின் சம்பளம் கொடுத்து படிப்பிக்கிறார், பிள்ளைகளும் கொடுத்து படிப்பிக்கிறார். ஆனால் இந்த காசு கொடுக்க வேண்டிய அந்த இது ஒன்றும் இல்லை. ஆனால் காணிக்கை மரபு தொடருது, ஆனால் வேறு வடிவத்தில். பேராசிரியர் கணபதி பிள்ளை தன்னுடைய ஒரு நூலை, நான் அடிக்கடி நினைச்சு மகிழ்கிற ஒரு காரியம், ஒரு நூலை முத்துக்குமாரசாமி குருக்கள் என்பவருக்கு சமர்ப்பணம் செய்கிறார். நான் முத்துக்குமாரசாமி குருக்களிடம்தான் பீராசிர கணவி பிள்ளை தமிழும் சமஸ்கிருதமும் படித்தவர். தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார், நத்தும் பருத்தி துறைவாள் சிவச்சுடர் நான் மறையோன், ஒத்தனல் ஆரியம் செந்தமிழ் என்னை உணர வைத்தோன், முத்துக்குமார சுவாமி குருமணி மொய்க்களர்கீழ் வைத்து இப்பனுவலை வாழ்த்தும் அவனர்கள் வாணுவேனே. இந்த புத்தகத்தை அந்த காலில் வச்சு நான் வணங்கி செய்கிறேன். இது பீராசிர கணபதி பிள்ளை எழுதி. இப்போவும் இந்த மரபு, நான் என்னுடைய புத்தகங்களை நான் என்னுடைய கற்பித்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன், காணிக்கையாக வச்சுருக்கேன். எனவே இந்த கல்வி மரபிலே, மரபுகளை கல்வியிலே தொடர்ந்த ஒரு கல்வி மரபு இன்றும் வடிவம் மாறி உருவம் மாறி நடக்கிறது என்றால் இந்த காணிக்கை மரபினை சொல்லலாம். இந்த ஆசிரியர்களுடைய அதில் உயிரோடு இருக்கைகளையும் சமர்ப்பணம் செய்கிறாங்க, இறந்தா பிறகு சமர்ப்பணம் செய்கிறாங்க, அது பல்வேறு இது. ஆனால் உண்மையிலே திண்ணப்பள்ளியிலே குருவை வணங்கி, இப்போ பள்ளிக்கூடத்து போன ஆசிரியர் திண்ணப்பள்ளியில் இந்த ஆசிரியர் வந்து ஒரு 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 கம்பீரமான ராசா மாதிரி தான் இருப்பார். அவர் ஒரு திண்ணையில் பலகைக்கு மேலே இருப்பார், அல்லது மாந்தோலில் இருப்பார், அல்லது ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற மாதிரி தான் உயர்த்ததில் இருப்பார். பிள்ளைகளெல்லாம் கீழே இருப்பார்கள். இருந்தால் அவர்கள் வாயனை வந்து சொல்லனை சொல்லி போவன போவர் என்பனார் புலவர் நன்றூர் சொல்கிற அந்த மரபுக்குள்ளான் இருந்தார். பாத்தியார் இன்றைக்கு எனக்கு நேரம் இல்லைன்னா மாணவர்கள் வரார்கள், பாத்தி வாரன்னு சொல்கிற நேரம் வருவார்கள், எழுதுறதை சொல்வார்கள். ஒரு முதியவர், ஒரு திண்ணப்பள்ளியில் கற்ற முதியவர், இது 1960களில் எனக்கு சொன்ன ஒரு ஞாபகம். அது இப்போ 60களில் அவருக்கு 90 வயது. அவர் சொன்னார், தான் ஒரு திண்ண பள்ளிக்கூடத்தில் போனதாம், திண்ண பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வைக்க போய்க்குள்ள எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட்டு இருந்து படிச்சுட்டு திரும்பி வீட்டை போய்க்கு அவர்கிட்ட விண்ணப்பம் கோருதல், விண்ணப்பித்தல் என்று சொல்லணும். அப்போ சொல்லலாம், காலமே வந்தோம் ஐயா, கருத்துடன் பாடம் தந்தோம், மீதமாக எழுதி கொண்டோம், கோலமாய் நிறு பூசி குழந்த நாம் பழஞ்சோர் உண்ண அனுப்பும் தேவரீர் மனத்துக்கு ஏற்பட்டு பாட்டாக சொல்லி போட்டு போடுறோம். இப்போ இந்த மனநமாக்குறதால் பாரது என்னென்றால், அவர் சொல்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்கு பாடலாகவே வந்துவிடும். மரபுகளின் கல்வியில் உள்ள ஒரு முக்கியமான தமிழ் கல்வியில் செய்யுள் தான் முக்கிய ஊடகம். அதனால தான் எங்களோட வைத்திய நூலும் சோதிடம் சைவ சோதிட நூலும் செய்யுள் எல்லாம் செய்யுள்ள வந்தது. படிக்கிறது செய்யுள் மரபில்தான் படித்தார். உடனட வரியல் வந்து இருந்தாலும் தொல்காப்பியத்திலேருந்து இருக்குது, ஆனால் பயிற்சியில் வரே இல்லை. இவர்கள் ஆசிரியரிடம் ஒரு வகையில் தாங்கள் விடப்படுவதை கூட பாட்டாகத்தான் சொல்லுவார்கள். இன்னொரு வகுப்பு இருந்த ஒரு
திண்ணப்பள்ளியில் இன்னொரு முக்கியமான அம்சம் இருந்தது. இந்த வகுப்பு வித்தியாசத்துக்கு தக்கதாக மேலே உள்ள மேல் வகுப்பு மாணவர்களை, வயது வந்த மாணவர்களை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்கு விடுவார்கள். அவர்களை சட்டம்பியார், இந்த சட்டாம்பிள்ளைன்னு சொல்கிறது. சட்டம்பியார்ன்றது ஆசிரியர், இண்டகின் சில இடங்களில் சட்டம்பியார்னு சொல்கிறது, ஆசிரியர் சட்டாம்பிள்ளைன்னு சொல்கிறது. சில இடத்துல மாணாக்கோபாத்தியார் என்று சொன்னதாகவும் கேள்விப்பட்டிருக்கு. இந்த மாணாக்கருக்குள்ளே அவர் அந்த அவைக்கு படிப்பிய உபாத்தியார், இவருக்கு மாணாக்கராக விடுவார் அவர். இந்த மரபில் தான் திண்ணப்பள்ளியிலே கற்பித்தல் முறைமை இருந்தது. கற்பித்தல் முறைமையிலே நிகண்டு பாடமாக்கி முடிந்ததன் பின்பு அவர்கள் பெரிய இலக்கியங்கள் படிக்க போவார்கள். நிகண்டு என்பது ஒரு சொல்லுக்கு, இப்போ சிவபெருமானன் எடுத்தால் சிவபெருமானுக்கு 60-70 பேர் இருக்கும், அது அவ்வளோ ஒரு பாட்டாக வரும், பாடமாக்கி வச்சிருக்கும். அப்போ பாடலை படிச்சுன போதே சிவபெருமான இடம் எங்கே வருகிறது என்றால் அந்த பாட்டில் நிகண்டை படித்தவன் தான் படிக்கலாம். இப்போ டிக்ஷனரி வந்துடுது, நிகண்டுக்கு பதிலாக அகராதி வந்துடுது, தேவையான தட்டி பார்க்கலாம். எனவே இந்த மரபுவழி கல்வி மரபிலே ஒரு முக்கியமான கூறாக அமைந்தது முதலாவது மனநம். பொருள் விளங்காமலே மனநம் செய்வார், அது அவர்கள் இறக்கும் வரையும் ஞாபகத்தை இருக்கும். இலக்கணத்தை கூட, இலக்கண சூத்திரங்களை அவர்கள் மனநம் செய்து விடுவார்கள். மனநம் செய்ததன் பிறகுதான் அதுக்குள்ளே போய் அவர்கள் விளங்குவார்கள். அந்த கால கல்வி மரபில் ஒன்று இருந்தால் மனநம் செய்கிறது ஒரு பயிற்சி. அதே நேரம் அவர் ஆசிரியர்கள் கற்பிக்கிற விதத்தில் அந்த பிள்ளைக்கு அது மனநம் ஆகிவிடும். இருந்து பாடமாக தேவையில்லை, அந்த பிள்ளைக்கு அது மனநம் ஆகிவிடும். இந்த வகையில் தான் எங்களுடைய மரபுவழி கல்வியில் தமிழ் கல்வி இருந்தது. இது இந்த மரபுவழி கல்வியில் இருக்கின்றால் சோதனை இல்லை, பரீட்சை என்ற சாபானே கிடையாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு, ஒரு இதுக்கு பிறகு பரீட்சை இருந்தது, பரீட்சை வரும், முதல் ஒப்பிக்கும். ஆனால் ஒரு ஆரம்ப கல்வியை கற்று இன்னொரு ஆசிரியரிடம் படிக்க போகிற பொழுது அவர் ஒரு நேர்முக பரீட்சை வைப்பார். நல்ல முக்கியமான விஷயம். இந்த நேர்முக பரீட்சை எப்படி இருந்ததுன்னால், இவரை நீ முதல் எங்கே படித்திருக்கிறாய் என்று கேட்பார். பத்மாசா புலவர் எழுதிக்கிறார், கணேசையர் எழுதிக்கிறார், பல பேர் எழுதிக்கிறார். இவர் நான் எங்கள் ஊரில் நடத்த படித்தேன். அவர் ரெண்டு மூணு கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டால் அவர் மறுமொழி சொல்லுவோம், மறுமொழி சொன்னால் தான் எடுப்பார்கள். மறுமொழி சொல்லாவிட்டால் திருப்பியும் படிச்சுட்டு வாண்டு திருப்பியும் அனுப்புவார். இந்த கணேசையர் குமாரசாமி புலவர் இப்போ பற்றி எழுதியிருக்கிறார், தாங்கள் போனது குமாரசாமி கணேசையர் கட்டி எழுதிக்கிறார், நான் வித்வசிரோமணியின் மாணவன் ஆனமை. அப்படி அவர்கிட்ட போனது, அப்போ அவரின் தனி நேர்முக பரீட்சை வச்சு தான் எடுத்தேன். இந்த நேர்முக பரீட்சை வைக்கிற பாரம்பரியம் நிறுவனமயப்பட்டதன் பின்பு, கல்வி வளர்ச்சியடைந்ததன் பின்பு எங்கே வருது என்றால் ஆசிரிய பயிற்சி கலாசாலைகளில் வருது. ஆசிரிய பயிற்சி கலாசாலைகளிலே பின்னர் அது பரீட்சை எடுத்து பரீட்சை பாஸ் பண்ணி வர ஒரு நிலை வந்தது. யாழ்ப்பாணத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு கல்லூரி, இப்போ பல்கலைக்கழகமாக இருக்கிற பரமேஸ்வர கல்லூரி, பரமேஸ்வர கல்லூரியில் ஒரே காலத்தில் ஏக காலத்தில் பயிற்றப்பட்ட தமிழாசிரியராகவும் பண்டிதராகவும் பயின்று வெளியேறலாம். அவர் ஆரியதிராவிட பாஷாபிருத்தி சங்க பரீட்சைக்கும் தோற்றலாம், மதுரை பண்டிதருக்கும் தோற்றலாம். இது ரெண்டிலும் தோற்றி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவே இருக்கிறார்கள், இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு பரீட்சை ஆசிரியர் பயிற்சி கல்லூரி செய்கிறதுக்கு வந்து நேர்முக பரீட்சை நடக்குமாம். எனக்கு என்ன எந்த கற்பித்தேனோ கற்பித்த ஆசிரியர் தான் சொன்னார். அவர்கள் கற்பித்தல் நேர்முக பரீட்சையிலே செய்யுள் எழுதி காட்ட சொல்லி சொல்லிவிடலாம். ஒரு தலைப்பை சொல்லி ஒரு வெண்பா எழுது, லக்கடக் கேள்விகளுக்கும் மறுமொழி சொல்லும். அவர்களுடைய திருப்திகரமாக இருந்தால்தான் ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்ந்துள்ளனர். பண்டிதர் பரமேஸ்வரா கல்லூரியிலே படித்த மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் என்று பேசப்படுகின்ற 20-ஆம் நூற்றாண்டில் இருந்த அண்மையில் எல்லோரும் காலமாகிவிட்டார்கள். நான் 3 பேரோடு எனக்கு நல்ல பழக்கம், அவர்களோடு நான் நெருங்கி பழகிருக்கிறேன். ஒருவர் பண்டிதர் சச்சிதானந்தம், அவர் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தமிழ் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரும் புலமையாளர். அடுத்தது பண்டிதர் வீரகத்தி, அவர் என்னுடைய ஆசிரியர் நான். அடுத்து பண்டிதர் நாகலிங்கம், அளவட்டியைச் சேர்ந்தவர். அவர்கள் எழுதிய புத்தகங்களும் அவர்கள் எழுதிய நூல்களும் இன்றும் பல்கலைக்கழக தரத்துக்கு மேலாலேயே நிற்கின்றனர். அது இலக்கணமாக இருந்தால் என்ன,
இலக்கியமாக இருந்தால் என்ன, கவிதையாக இருந்தால் என்ன, ஆய்வாக இருந்தால் ஒரு மிகச்சிறந்த ஜாம்பவான்களாக அவர் இருந்தார். அதை காரணம் அவர்களை கற்பித்தவர்களும் அவர்களை தேர்வு செய்கின்ற பொழுது இந்த மரபு மரபுவழி கல்வியால் வந்தது. ஆசிரியர் வந்து இன்டர்வியூ வச்சு தான் எழுப்பார் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை படிக்க. எனவே பாலர் வகுப்பில் இருந்து கடைசி பண்டிதர் வகுப்புன்னு வச்சுக்கொள்ள உயர்ந்த வகுப்புக்கு போகிற வரை மாணவர்கள் ஆசிரியர்களே தங்கி வாழ்வார். இந்த மரபுவழி கல்வியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருந்தது என்னென்றால், ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகத்தில் ஒரு ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். இப்போ வித்வசரோணி பொன்னம்பல உள்ள கம்பராமாயணத்தில் எக்ஸ்பர்ட், ஆர்மோ நாவலர் பெரிய புராணத்தில் எக்ஸ்பர்ட். அப்போ அந்த நூல்கள் அந்த நூலை அந்தந்த ஆசிரியர்கிட்ட போய் படிக்கிறது. கம்பராமாயணத்தை ஒரு முக்கியமாக ஒரு பல்வேறு ஆக்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றி இந்தியாவிலே எழுதியிருக்கிறார். இந்தியாவில் உள்ளவர்களே வித்வசரோணி பொன்னம்பல உள்ளவரிடம் வந்து பாடம் கேட்டு போனதாக எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த சிறப்பு தேர்ச்சி உடையவர்களாக இருந்தார். ஒரு புத்தகத்தில் இலக்கணத்தில் அல்ல இலக்கியத்தில் அல்லது ஒரு முக்கியமான விஷயத்தில் அவர் முக்கியமானவர்களாக இருப்பார். இது மரபுவழி கல்வியின் பலமான ஒரு விடயம். ஒரு வகையிலே ஆரம்ப கல்வியோடு ஒரு பிரபல ஸ்பெஷலிஸ்டாக இருப்பார். கம்பராமாயணத்தில் ஒரு இது கேட்கணுண்டால் அவர்கிட்ட போய் கேள், சிவாஜிந்தாமணியில் கேட்கணுண்டா இன்னொரு ஆட்ட கேள், பெரிய புராணத்தை கேட்கணுண்டா இன்னொரு ஆட்ட கேள்ன்றது சொல்கிறதுக்கு அவர் அதிலே அதோரிட்டியாக இருப்பார். இந்த ஒரு இது மரபுவழி கல்வி மரபுவழி தமிழ் கல்விக்குள்ளெல்லாம் வந்தது. மரபுவழி தமிழ் கல்வியிலிருந்து நிறுவனமயப்பட்ட ஐரோப்பியர் வரியொட்டி வருகின்ற கல்வி வருவதற்கு முன்னர் முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது என்னென்னா, இதுக்குள்ளேயே இவர்கள் இருந்தார். அப்போ எங்கள்ட தமிழ் கல்வியில் மிக 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 முக்கியமானது இந்த மரபுவழி கல்வியிலே படித்து மனநம் பண்ணி பாடமாக்கி சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் நிறுவனமயப்பட்ட கல்வி வருகின்ற பொழுது ஆங்கில கல்வி வருகின்ற பொழுது அந்த நிறுவனமயப்பட்ட கல்விக்குள்ளே போனார். அப்படி போனபடியால் அதில் தான் ஆர்வ நாவலர் என்றார் என்ன, சிவை தாமோதரம் பிள்ளை என்றார், கரோல் விஸ்வநாத பிள்ளை என்றார் என்ன, வைமன் கதிரவேற் பிள்ளை என்றார் என்ன, ஆர்னோல் சதாசிவம் பிள்ளை என்றார், மல்லாதன் கனகசவ பிள்ளை என்றார். இந்த பிள்ளைகள் இந்த அவ்வளவு பேரும் அடிப்படை ஆங்கில அடிப்படையாக தமிழை ஐயந்திரிவர கற்றதன் பின்பு அவர்கள் ஆங்கிலத்துக்குள்ளே போனார்கள். அது ஆங்கிலத்துக்குள்ளே போகணுன்னு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னென்றால், ஆங்கில இலக்கியம் ஆங்கில இலக்கிய வரலாறு ஆங்கில கல்வி ஆங்கிலத்தை படிக்கின்ற பொழுது இந்த ஆரம்பத்து அத்திவாரம் உரம் உள்ளுரம் அவர்களுக்கு பலமாக இருந்தபடியால் அதை அவர்கள் விரைவாக படித்தார்கள். படித்து இந்த மரபுவழி கல்வியில் ஏறி நின்று உலகத்தை பார்த்தார்கள். மரபுவழி கல்வி அத்திவார கட்டில் ஏறி நின்று உலகத்தை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு தமிழ் இலக்கிய வரலாறு வந்தால் என்ன, பதிப்பு வந்தால் என்ன, விமர்சனம் வந்தால், இதெல்லாம் அடிப்படையிலே அந்த ஆங்கில கல்வியின் பிறகு வந்தவை. எனவே நாங்கள் தமிழ் கல்வி மரபில் எங்களுடைய பாரம்பரிய தமிழ் கல்வி மரபில் மரபுவழி கல்வி முற்றாக மறக்கக்கூடாது, முற்றாக நிராகரிக்கவும் கூடாது. நிராகரிக்க இப்போ நிராகரித்து விட்டார்கள், நிராகரிக்கவும் முடியாது. அந்த உள்ளுரம் ஒரு சொல்வார்கள், அத்திவாரம் சரியாக போட்டால் அந்த அத்திவாரத்துக்கு மேலே இத்தனை மாடிகளையும் கட்டி விடலாம். மரபுவழி கல்வி சிறப்பான தமிழ் கல்வியிலே நல்ல அத்திவாரத்தை விட்டது. அந்த அத்திவார கட்டிலே தான் எங்களுடைய பேராசிரியர் கணபதி பிள்ளை என்றால் என்ன, சிவை தாமோதரம் பிள்ளை என்றால் என்ன, கரோல் விஸ்வநாத பிள்ளை என்றால் என்ன, மேலே மாடிகளை கட்டி கொண்டு போனார்கள் என்று கூறி விடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.